வணக்கம் நான் மேனகா மன்வாசனிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசிகள் பாரம்பரிய அரிசிகளேனாலே நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டுருக்கோம் அந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் என்னது அதை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் ஏன்னா டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க அரிசிலாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஆனால் வந்து இந்த அரிசியை சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன பேச போகிறோம் என்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து நம்ம இப்போ பேச போகிறோம் பாரம்பரிய அரிசி இதை வந்து பார்த்திங்கன்னா மண் வாசனைன்ற ஒரு நிறுவனத்து மூலிமா நாங்கள் நிறைய இடத்துல வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் கொடுத்துட்ருக்கோம் இந்த அரிசிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரிசியிலையுமே ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மள மூதாதையர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க பத்தாயிரம் வெரைட்டிலேருந்து அஞ்சாயிரம் வெரைட்டிலேருந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல் ஜெயராமன் ஐயா வந்து நூற்றி அரிசிகள் நெல் வகைகளை வந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த அரிசிகள்லாம் என்ன இதெல்லாம் வந்து என்ன இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பேர் இருக்கா இந்த மாதிரி ஒரு பேர்லாம் இருந்திருக்குமா இன்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் இப்போ எப்படி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பேர் வச்சு அதை வளர்ந்து நல்ல ஒரு பேராலே இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு அரிசிக்குமே ஒரு ஒரு பேர் இருக்குது இப்போ அரிசிகளும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் நம்ம பார்த்துட்ருக்கும் போது ஐம்பது ரூபா அரிசி நாற்பத்தஞ்சு ரூபா அரிசி முப்பது ரூபா அரிசி ரேஷன் கடையில் கொஞ்சம் கம்மியான அரிசி கிடைக்கிறது இதை தான் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் நம்ம முதாதீர்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவப்பரிசி சிவப்பரிசின்னு ஒரு விஷயத்தில் சொல்லுவாங்க அதாவது அந்த சிவப்பரிசின்னு சொல்லும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த நம்மளோட பாரம்பரிய அரிசி இப்போ சிவப்பரிசின்னு சொல்கிறாங்க இப்போ சிவப்பரிசின்னு சொல்லும் போது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு ஒரு அரிசிகளை நம்ம வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு வ இருக்கும் போது ஒரு அரிசியை வந்து நம்ம வந்து மூதாதையர்களை வந்து கஞ்சி வச்சு கொடுத்துருக்காங்க குழந்தை பிறக்கும் போது அவங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க குழந்தை பிறந்த பிறகு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திடமாக இருக்கணும் நல்ல லாக்டேட்டிங் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் நிறைய சுரக்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இறப்பு முதல் நம்மளுடைய வாக்கு அரிசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் நெல்லும் நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கு ஏன் இந்த அரிசியை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுக்கிறாங்க இது என்ன ஒரு முக்கியத்துவமாக நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஐயோ சப்பாத்தி தான் நம்ம சாப்பிடணும் ஏன்னா வந்து சப்பாத்தியில் வந்து நிறைய ஒரு ஃபைபர் இருக்குது அதனால நம்மளுக்கு உடம்பு வந்து திடமாக இருக்கணும் கடவுள் படைச்சது நேச்சர் நம்மளுக்கு கொடுத்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து பாலிஷ் பண்ணாமல் இருக்கிறதால நார்த் இந்தியன்ஸ் வந்து அந்த உடம்பு வகுக்கு அந்த ஒரு இடத்துக்கு சூழ்ந்தா மாதிரி அவங்க வந்து சாப்பிட்றாங்க ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான அரிசிகள் வந்து பட்டை தீட்டப்படாத அரிசிகளை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா அதை நல்லா பட்டை தீட்டி ஒரு ஃபுல் பாலிஷ்டு ஃபுல் பாலிஷ்டு பண்ணி தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் வெறும் சக்கையை தான் சாப்பிட்றோம் நம்ம இப்போ கடையில் போய் பார்க்கும் போது நம்ம பார்க்கும்போது மல்லிகைப்பூ மாதிரி ஒரு அரிசியை நம்ம பார்க்குறோம் அது எந்த ஊர்லேருந்து வருது என்ன ஒட்டு ரகமாக இல்லை அதில் எது இயற்கை முறையில் விளைவிச்சதா அது எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது நம்ம ஒரு கிலோ அரிசி வாங்குகிறோம் அந்த அரிசியை விளைவிக்கிறோம் அந்த அரிசியை நம்ம சாப்பிட்றோம் இதுதான் நம்மளுடைய சூழ்நிலையாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற வர ச சந்ததிகள்லாம் என்ன ஒரு பெரிய விஷயத்தை இழப்பு இழந்துட்டு வராங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபைபர் இல்லாமல் மாவுச்சத்து இல்லாமல் விட்டமின் இல்லாமல் இது எல்லாமே நம்ம இயற்கை முறையில் வ விளைவிக்கிற எந்த ஒரு பொருளுமே நம்ம சாப்பிடாம நிறைய விஷயங்களை மாறுதலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பாரம்பரிய அரிசிகளை பற்றி தெரியப்படணுன்னா நம்மளை மூதாதியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழனி செப்பேட்டில் வந்து நிறைய செதுக்கப்பட்டிருக்கு தொண்ணூற்றி ஏழு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பழனி செப்பேட்டில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அந்த தொண்ணூற்றி ஏழு வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அழி அழிஞ்சு போயிருக்கு இப்போ இப்போ அதில் இருக்கிற ஒரு ரெண்டு வெரைட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருக்குது அது வந்து சீரக சம்பாவும் கருங்குருவைன்ற ஒரு அரிசி இந்த கருங்குருவைன்ற ஒரு அரிசி வந்து பார்த்திங்கன்னா சித் சித்தா டாக்டர்ஸ்லேருந்து சதுரகிரியில் இருக்கிற நிறைய வைத்தியசுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு காடி மாதிரி செஞ்சு அதை ஒரு பெரிய ஒரு காயக்கல்ப முறையில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அரிசியில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கான்றது ஒரு நம்ம வந்து யோசிக்கிறோம் அரிசி தான் நம்மளுடைய பாரம்பரியம் நம்ம பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவங்க ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் வந்து ஐஆர்ஆர் என்ற ஒரு இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றிட்டு வராங்க ஏன் காப்பாற்றணும் சொல்லுங்கள் அழிந்து போன பாரம்பரியங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அழிந்துட்டு வருது நம்மளுக்கு நிறைய நம்மளுடைய கல்ச்சர் வந்து மாறிட்டு வருது நம்மளோட உணவு பழக்கம் மாறிட்டு வருது நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே மாறிட்டு வர்றதில் நம்மளுடைய மூதாதையர்கள் வளர்த்து வந்த பாரம்ப பாரம்பரியமும் நிறைய விஷயங்கள் மாறிட்டு வருது அரிசின்றது நம்மளோட பாரம்பரியம் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணும் போதே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அரிசி கருப்பரிசியில் வந்து ஸ்வீட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஏன்னா வந்து அது ரொம்ப வலிமையானது ஒரு சத்தானது கருப்பரிசி செவப்பரிசி வெள்ளரிசி மூணு ரகம் இருக்குங்க அந்த மூணு ரகமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை நம்மளுக்கு குடித்த வந்து ஒரு அழகான ஒரு பரிசு இதை எப்படி நம்ம வந்து சாப்பிட போகிறோம் எப்படி நம்ம உபயோகப்படுத்த போகிறோம் இந்த ஒரு அருமையான வந்து ஒரு பயாலஜிக்கல் ட்ரெஷரை நம்ம வந்து எப்படி கற்றுக்க போகிறோன்றத உணவே மருந்துன்ற ஒரு தலைப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நிறைய விஷயங்களை வந்து மாற்றி கொண்டு இருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் சொல்கிற வழியில் வந்து நம்ம போக போகிறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த வழியாக இருக்கும் இதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம்